விஷ்ணு விஷால் நடிப்பில் எஃப்ஐஆர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. படத்து பிகினிங்ல இருந்து அப்படியே ஒரு வெயிட்டிங் மோட கொடுத்துட்டே இருக்கேன் ஹீரோக்கு. படத்துல 4 ஃபைட், ஆனா ஹீரோக்கு ஒரு ஃபைட். ஒரு யுவன் சங்கர் ராஜாட்ட நம்ம ஒரு எமோஷனலா ஒரு விஷயம் சொல்லி அதுக்கான ஒரு டியூன் வாங்கும்போது என்ன ஃபீல் இருக்குமோ அதை அழகா கொடுத்தா அப்படி. ஸோ ஓடிடிங்கிற ஒரு விஷயம், நீங்க தரமா ஒரு படம் பண்ணீங்கன்னா மொத்த இந்தியாவுக்கும் இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரியுது. ஹிந்தியில ஒரு படம், மராட்டியில ஒரு படம், கன்னடத்துல ஒரு படம், எந்த படம் வந்தாலும் நமக்கு இங்க தெரியுது. இப்ப வலிமை படத்துக்கு முன்னாடி வர்றாங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம், பட் நிஜம் அதுதான். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க வலிமையை ஜெயிச்சிருவோங்கிற எண்ணம்லாம் கிடையாது. கலைஞரையா பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். என்ன ஒரு மனுஷன், எப்படி வாழ்ந்திருக்காரு, எவ்வளோ ஸ்ட்ரகிளை சந்திச்சிருக்காரு, எப்படி வந்து இந்த இடத்துல வந்து நின்றுருக்காருன்னு ஒரு ஒரு கதை இருக்குல்ல. கமர்ஷியல் ஐட்டமும் இருக்கக்கூடிய ஒரு கதை தான். ஓகே. ஸோ ஒரு அப்படி கலைஞரையோடைய பயோகிராஃபி எடுத்து சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட சுசீந்திரன் சார் இருக்காரு. ஸோ வீரபாண்டியபுரம் பிப்ரவரி 17 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் அதுக்கப்புறம் பல விஷயங்கள் பேசி அடுத்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே சார். வீரபாண்டியபுரம், ஸோ டைட்டில் ரொம்ப அப்படி கம்பீரமாக இருக்கு. ஏன்னா சிவசிவான்றது வீரபாண்டியபுரம்னு மாற்றிருந்தீங்க. ஸோ இந்த டைட்டில் எப்படி சார் பிடிச்சிங்க? மாற்றணும் முடிவானதுக்கப்புறம் ஒரு கிராமத்து ஒரு பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணும். ஒரு கிராமத்து கதைங்கிறதுனால ஸோ அவர் ஆல்ரெடி சுப்ரமணி வீரம்னு ஒரு டைட்டில் வச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு ரிசம்பிளன்ஸ்ல இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணாங்க. ஸோ 4-5 டைட்டில் எழுதி கொடுத்தேன் நான் வில்லேஜ் டைட்டில். ஸோ ப்ரொடியூசர்ட்டு கொடுக்கும்போது ப்ரொடியூசர் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பேசி ஈஸி, சார் இந்த டைட்டில் நல்லா இருக்கு சார், நாங்கள் சரி வச்சுக்கோங்க. ஓகே, வெரி சிம்பிள். டன் சார். ஸோ இந்த லாக்டவுனில் ரொம்ப பிஸியாக இருந்த டைரக்டரில் நீங்கள் மட்டும்தான் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மற்றவங்களாம் ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படியே கண்டுபட்டு வந்து போன வருஷம் ஒரு நாள் கூட ஷூட்டிங் போல பிரதர். அப்படியே 2021 சார் ஒரு நாள் கூட ஷூட்டிங் போல. ஐயோ, ஆமாம், லாக்டவுனில் பிஸியாக இருந்த டைரக்டர், பிஸியாக இருந்த டைரக்டர்னு சொல்லி சொல்லி ஒரு நாள் கூட கிடையாது. ஒரு ஓகே, எனிவே அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டுக்கான ஒரு தீனியாக அமைஞ்சிச்சு. ஸோ என்னென்னா அது எல்லாமே யதார்த்தமாக அமைஞ்சது தான். ஓகே. ஸோ குற்றம் குற்றமே பண்ணோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கும்போது சிவசிவா பே ஆரம்பித்தோம், சிவசிவா போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கும்போது ஈஸ்வரன் ஆரம்பித்தோம். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண படம் 3வதா ரிலீஸ் ஆகுது. ஆமாம், ஈஸ்வரன் வந்து 3வது பண்ண படம் ஃபஸ்ட்டு தான் ரிலீஸ் ஆகுது. ஈஸ்வரன் வந்து 1 இயர் ஆயிடுச்சுல்ல சார்? ஆமாம், பொங்கலுக்கு வந்து, பொங்கலுக்கு வந்துச்சு 1 இயர் ஆயிடுச்சு. அது ஒரு, ஆமாம், அது சம்டைம்ஸ் அது நடக்கும். பட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திரைப்படம் வீரபாண்டியபுரம். டன் சார். ஸோ அதான் ஒரு பக்கா ஆக்ஷன் படம், பைலிங்குள்ள ரிலீஸ் ஆகுது. இங்கே ஜெய்யும் மீனாட்சியும் பண்ணியிருக்காங்க. தெலுங்குல அடுத்த மாதம் பண்ணுறாங்க. ஓ, அடுத்த மாதம் தான் ரிலீஸ் ஆகுது. மாதம் தான் ரிலீஸ். ஓகே. அங்கே ஆதியும் நிக்கி கல்யாணி, ஆதி நிக்கி கல்யாணி சுனில். ஓகே, டன். ஸோ ஒரு பைலிங்குவலாக பண்ணலாம். ஸோ ஏன்னா இப்போ வந்து இந்த பேன் இண்டியா பைலிங்குவல், பேன் இண்டியா ரிலீஸ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயங்கரமாக இருக்குல்ல சார்? பிளானிங்கே இருக்காது பிரதர். நான் வந்து எப்பயுமே வந்து பேன் இண்டியா படம் பண்ணணும், பைலிங்குவல் பண்ணணுங்கிற ஐடியா இல்லை. ரொம்ப உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு அழகசாமி குதிரைன்னு நம்ம எடுத்தோம்னா அது பேன் இந்தியா படம் அல்ல, உலக படமாகவே அது மாறும். சரியான ஒரு படம் பண்ணினா அது வேர்ல்டு வைஸாகவே அது கொண்டாடுவாங்க. ஸோ நம்மளுடைய கல்ச்சரில் கூட சேர்ந்து படம் பண்ணணும், அதுதான் மேட்ரு. இந்த படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஆதிட்ட கதை சொன்னேன். ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆதிட்ட கதை சொன்னேன். கதை சொன்னேன்னே நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், நான் ப்ரொடியூசர் பேசுகிறேன் சார் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் பேசினார், அவர்கிட்ட பட்ஜெட் சொன்னார், பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டு பண்ண முடியாது சார், ஒரு ஆசிரம் முடியும் அது இதுன்னு போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த டயத்தில் தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயும் ஆதி வச்சு பண்ணுற மாதிரி பிளான். அப்புறம் ஜெய் பிரதர்கிட்ட பேசும்போது இப்படி இருக்கா, சூப்பராக இருக்குது சார், நம்ம பண்ணுவோம் சார், நம்ம பண்ணுவோம் சார், என்ன எவ்வளோ சார் பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டுக்கு வந்தால் போதும் பிரதர், நீங்களும் நானும் ஷேரும் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னே. சரி ஓகே சார் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் பேசி தமிழ் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸ்டார்ட் பண்ண உடனே அவரு, என்ன சார் தமிழ் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சார், அதான் இல்லை பிரதர் நீங்கள் சொன்னீங்க ப்ரொடியூசர் சரியாக வரல நான் அப்படியே அவருக்கு. அப்புறம் சரி நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறோம் சார், அவங்க அப்பா அவங்க அண்ணன்லாம் கன்வின்ஸ் பண்ணி நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறோம் சார், தமிழ் தெலுங்கு பண்ணலாம் சார் அப்படின்னாரு. எங்கள் ஹீரோ, அந்த ஹீரோட்ட பேசி அவங்க எனக்கு அட்வான்ஸு வேறு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. ரெண்டு லாங்குவேஜுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்,
அப்படிங்கும்போது நான் ஜெய் பிரதர்கிட்ட பேசுனேன். ஜெய் பிரதர்கிட்ட ஆதி பேசுற அப்படி ஆதி பேசி, பிரதர் இப்ப தானே நீங்க சாரோட ஒரு படம் பண்ணீங்க, ரொம்ப நாள சாரோட படம் பண்ணும் தமிழ் தெலுங்குல அப்படின்ட்டு ஆதி பிரதர் வந்து, இல்ல சார் நான் டிசைட் பண்ண முடியாது, நீங்க டைரக்டர்கிட்ட பேசிங்க. ஓ ஜெய், அப்படி ஜெய் வந்து, நான் சார் தப்பா நினச்சிக்காதீங்க, இது நம்ம பண்றது தானே பேசணும், இப்ப திடீர்னு ஆதி இப்படி பேசுற அப்படி, நம்ம பண்றதுக்காக தானே புடிஸ் எல்லாம் உங்களுக்கு பேசி கூட்டிட்டு வந்த அப்படின்னா, அப்படி நான் பேசுறேன் பிரதர், இல்ல பிரதர் ஜெய் அவர் பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படி, ஏன்னா அவருக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆக்ஷன் படமா அவரோட மீட்டருக்கு இருக்குதுன்னு ஃபீல் பண்றாரு அப்படின்னு. சரி சார் அப்படின்ட்டு, இப்ப தெலுங்கு பண்ணலாமா சார் அப்படின்னாரு. சரி தெலுங்கு பண்றதுனா பண்ணலாம் அப்படின்ட்டு, ஏன்னா இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அஞ்சு நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஓ அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு. ஓகே, பேசி 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 முடிஞ்சிருச்சு, அஞ்சு நாள் ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் ஃபோன் இல்லை, அப்புறம் அஞ்சாவது நாள் த்ரீனு தெலுங்கு வருஷன் மட்டும் பண்ணலாமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் இல்லை, அஞ்சாவது நாள் பண்ணலாம் சார்ன்ட்டு வந்தா அப்படி. சரி ஓகே, நீங்கள் மற்ற விஷயங்களாக புடிச்சிட்ட பேசிங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 10-12 நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டேன், ஃபுல் டாக்கிங் முடிச்சிட்டேன். முடிச்சோடனே 12வது நாள் வந்து ஜே ஆதி நிக்கி கல்யாணி அவங்கள வச்சு மறுபடியும் அதே சீன்ஸ் எல்லாமே தனியாக ஷூட் பண்ணுறேன். அங்கே சுனில் எல்லாமே வேற வேற. ஓகே, ஸோ ஒரு 12 நாள் டோட்டலாக டாக்கி முடிச்சதுக்கப்புறம் சாங்ஸு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் காமனாக ஷூட் பண்ணேன். ஓகே, ஸோ 38 நாட்களில் படத்தை முடித்தோம். ஓ ஸோ பெரிய உழைப்பு, என்னை விட வந்து மேல்ரா சாரோடைய உழைப்பு பெரிய உழைப்பு. கிம்பிள் ஆப்ரேட்டர் கிரண் கேமராவை தூக்கிட்டே சுற்றிட்டே இருந்தா ஃபுல் படம் கிம்பிள் தான், ட்ராக் அண்ட் ரலியே கிடையாது. ஓகே சார். ஸோ ரெண்டு கேமரா செட்டப் வேறு, ஸோ பெரிய கேமரா சைடு பெரிய ஒரு கடின உழைப்பு. அதனால தான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்து ஒரு 38 டேஸில் முடிக்க முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே. ஆனால் ஒரு பைலிங்குவல் படம் 38 நாளில் முடிச்சதுன்றது ரொம்ப பெரிய இதுதானே சார். நான் ஈஸ்வரனே வந்து நீங்கள் ஒரு 40 டேஸில் முடிச்சிட்டீங்க. 32 டேஸ் தான். ஆமாம். ஓகே, ஸோ பைலிங்குவல் படம்னாலும் நமக்கு 38 டேஸ் தான் அப்படின் போது எவ்வளோ ஸ்பீடு அப்படின்றது எப்படி சார் பண்ணீங்க? ஸோ குறிப்பாக தெலுங்கு டைலாக்ஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிங் யாராவது இருப்பாங்க? எல்லாமே ரைட்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஓகே, அது ஒன்றும் இல்லை, நம்ம எடுத்ததை திருப்பி எடுக்கும்போது இன்னும் பெட்டராக தானே எடுப்போம். ஓகே சார். அது எனக்கு தெலுங்கு எடுக்கும்போது பெட்டராக தெரிஞ்சு. ஸ்கிரிப்டும் கொஞ்சம் எனக்கு வந்து அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஓகே, வில்லேஜ் படம் பண்ணும்போது அது பெரிய ப்ளஸ் பிரதர். நமக்கு வந்து வில்லேஜ் பீப்புள்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நம்ம ஒரு கேமரா எங்கே வேணாலும் வச்சு நம்ம எடுக்கலாம். நீங்கள் காலையில் 7 மணிக்கே ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கலாம். சிட்டியில் அசம்பிள் ஆகுறதே 8:30 அசம்பிள் ஆவாங்க. ஓகே, ஷார்ட் எடுக்கும்போது 10 மணி ஆயிரும். அதனாலேயே உங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இடையில ஒரு நாள் லீவ் வேணும்பாங்க, இதெல்லாமே இருக்கும். அவுட்டோர் பண்ணோம்னா ஒரே அப்படியே எக்ஸாம் முடிக்கிறது இருக்கலாம், அது ஒரு பெரிய பலம். ஐ திங்க் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து நடிக்க தெரிந்த நடிகர்கள், எக்ஸ்பீரியன்ஸான நடிகர்கள், அது ஒரு பெரிய பலம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸு கேமராமேன், ஸோ அதுவும் இல்லைன்னா இந்த படம் நிச்சயமாக ஒரு 50-55 நாள் ஆயிருக்கும். ஸோ வேர்ரா சார் ஒரு முக்கியமான காரணம், ஆர்டிஸ்ட்டும் முக்கியமான ஒரு காரணம். ஸோ இந்த ஹீரோயின் அப்படின்றது வந்து உங்களுக்கு வெண்ணிலா கபடிக்குள்ளிலிருந்தே கொஞ்சம் இது இருக்குல்ல சார், லாஸ்ட் மினிட்ல ஹீரோயின் கமிட் பண்ணுறது அப்படின்றது. ஆமாம், அப்படி பார்த்தா வெண்ணிலா கபடிக்குழு, அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் அந்த ஒரு பஞ்சாயத்து. ஓகே குட், எனிவே எல்லாமே பாசிட்டிவாக பிடிச்சிருச்சு. டன் சார். ஸோ சுசி சார்னாலே படம் வந்து பரபரபரன்னு இருக்கும். ஸோ எப்போ மறுபடியும் ஒரு பாண்டிய நாடு மாதிரி, நான் மகான மாதிரி ஒரு படம் பண்ணுவாங்க, இப்போ உங்கள் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த படம் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் எல்லாரும் உள்ளே வராங்க. ஸோ மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது நீங்களுமே புரிஞ்சுக்கிறீங்க, நிறைய இடங்கள் அதை பற்றி பேசுறீங்க அந்த மாதிரி வரணும்ன்ட்டு. ஸோ என்ன மனநிலையில் இருக்கீங்க சார் இப்போ? தெரியல சரி, என்னென்னா வந்து எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும், ஈஸ்வரன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போல. ஒரு நான் அதுக்கப்புறம் ரொம்ப லாங் பேக் அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணது அப்படின்னா ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னா ஈஸ்வரன் போகலை. பட் நமக்கு உள்ள ஒன்று ஆஸ் ஏ டேரக்டராக நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாருக்குமே அந்த ஜெயிக்கணுங்கிற ஒரு பாயிண்டில் தான் கதை எழுதுறது. இந்த கதை பர்டிகுலராக இந்த கதை எழுதும்போது நமக்கு வந்து பேக் டு பேக் நம்ம சரியான படங்கள் வெற்றி படம் அமையலை அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், சார் ரிவெஞ்ச் ஸ்டோரி எழுதுவோம்ப்பா. வேறு மேலே டைட்டில் என்ன தெரியுங்களா, ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு போட்டு ஒரு கோடு போட்டேன், பேனா வச்சுட்டு எப்படி என்ன ரிவெஞ்ச் எழுதுறது, அங்கே அப்பாவை கொண்டுட்டோம், அங்கே அண்ணனை கொண்டுட்டோம், அதில் நண்பனை வேற கொண்டுட்டோம், வந்து போதும் அது அதெல்லாம் அது ரிசம்பளன்ஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, இதில் வந்து வித்தியாசமாக ஒரு பாயிண்ட் தான், எமோஷனல் ஒரு பாயிண்ட், அதை தொட்டு ஒரு ரிவெஞ்ச் பண்ணுவோம். இப்படி தான் கதையை எழுதும் போது இப்படி தான் யோசிச்சேன். ஓகே, ஸோ அந்த ஹீரோவுக்கு வேண்டியவங்க இறக்கணும், அது யார் இறந்தால் படத்தில் கிக்காக இருக்கும். ஓகே, அவங்க என்ன பேக்ட்ராப், என்ன கதை,
ஓகே. ஸோ இவ்வளோதான் கதை. யார் சாகரான்றதான் ஃபஸ்ட்டு எழுதி, அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு எழுதி அந்த எமோஷனை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டேன். ஓகே, இந்த எமோஷனுக்கும் ரிவெஞ்ச். ஓகே, இதுதான் கதை. ஓகே, ரைட்டு. இதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், திரைக்கதை அமைக்கும் போது எப்படி திரைக்கதை அமைச்சா சுவாரஸ்யமாக இருக்கும், திரைக்கதை பாயிண்ட்டுக்கு வந்தோம். ஸோ திரைக்கதை பாயிண்ட்டுக்கு வரும்போது, இந்த திரைக்கதை வந்து என்னுடைய முந்தைய ரெண்டு படங்களுடைய திரைக்கதையாக எல்லாம் இருக்கக்கூடாது, அது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படி திரைக்கதை வந்து படம் ஓப்பன் பண்ணுற பேட்டர்ன், அந்த கதை போகிற விதம், அதுக்குள்ளே ஒரு சுவாரஸ்யத்தை தூக்கி வச்சேன். ஓகே, ஸோ நம்ம படங்கள்லாம் அது ஒரு சின்ன ஃபன் த்ரோ அவுட் இருந்தால் நல்லாயிருக்கும். அது எப்பயுமே வந்து ஒரு படம் ஃபியூஜான ஒரு வெற்றி அடைகிறதுக்கு அது ரொம்ப பெரிய பலமாக இருக்கும். சுனில் சாரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ரசித்து நான் இந்த படம் பண்ணேன் அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு 3-4 days எனக்கு ஃப்ரீ மறுபடியும் டேட் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப உங்கள்கிட்ட ஃபன்னு ரொம்ப நல்லா வருதுனார். ஸோ பாலசரவனுடைய ஒரு பயம் கலந்த ஒரு ஃபன்னு இந்த படத்தை ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் மன நம்மளுடைய வேற என்ன பலம், ஸோ சாங்கு, ஒரு சாங் க்யூட்டாக வாங்கிடணும், நல்ல அழகான சாங்காக வாங்கிடணும், படம் பார்க்கும்போது அந்த சாங் ஒரு என்கேஜிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு காடமுட்டை சாங், அடிய வர சாங், அம்மம்மா சாங், இதெல்லாமே கதையோட பொருந்தி உட்காரும், பர்ஃபெக்டாக இருக்கும் அது அந்த சாங் பார்க்கும்போது. ஸோ ஓகே, செய்யுது. ஓகே, ரொம்ப முக்கியமாக நம்மள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபைட்டு, திருக்க விட்டுணும் அப்படின்ட்டு படத்தை பிகினிங்லேருந்து அப்படியே ஒரு வெயிட்டிங் மோட கொடுத்துட்டே இருக்கேன் ஹீரோக்கு. படத்தில் 4 fights, ஆனால் ஹீரோக்கு ஒரு ஃபைட்டு தான். ஓகே, இதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் டைட்டில் போடலாம். ஓகே, ஏன் 4 fights வேற யாருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. கரெக்ட். ஸோ ஃபைட்டுக்குள்ளே ஹீரோ இருப்பார், ஆனால் ஹீரோ ஃபைட் பண்ண மாட்டான். ஓ, ஸோ அது ஒரு கிக்கு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு வெயிட் பண்ணி அடிக்கிற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது அப்படி இருக்கும். அது அந்த ஃபைட்டு வரும்போதே பாண்டியனாலையும் நான்மகாலையும் ஒரு வெயிட்டேஜ் ஏறிச்சிங்களா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில், அந்த வெயிட்டேஜ் இந்த படத்தில் இருக்கும். நிச்சயமாக இது வந்து ஒரு வெற்றி திரைப்படம், அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. வெற்றியோட அளவுகோல் எனக்கு தெரியல. ஓகே, நிச்சயமாக இது திரும்ப திரும்ப வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பாயிண்ட், சாம்பியன் ஒரு சக்ஸஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். பட் அந்த பையன் அந்த வெயிட்டேஜை தாங்கலை. ஓகே, அது நிறைய பேர் சொன்னாங்க சாம்பியன் படத்தில் அந்த சின்ன பையன் அந்த வெயிட்டேஜை தாங்கலை நாங்கள். ஸோ ஜெய்யோடைய மீட்டருக்கு கரெக்டான ஒரு ஆக்ஷன் படம் பண்ணியிருக்கோம். இது ஒரு எனக்காக இருக்கட்டும் ஜெய்க்காக இருக்கட்டும், இப்போ ஈஸ்வரனே கிட்டத்தட்ட சிம்பு பிரதருக்கு ஒரு கம்பேக்கு தான், கரெக்டான ஒரு லுக்கு, எல்லாமே ஒரு லுக்கு. ஸோ இவருக்கு ஒரு கம்பேக்காகவும் எனக்கு ஒரு கம்பேக்காகவும் வீரபாண்டியபுரம் இருக்கும்னு 100% பிலீவ் பண்ணுறேன். இப்போ என் மைண்டில் ஓடிட்டுருக்குதெல்லாம் ஒரு ஃபில்மேக்கராக ஒரு நான்மகன் பாண்டி நாட்டில் எப்படி ஒரு குவாலிட்டியான ஃபில் மேக்கிங் கொடுத்தோம், ஸோ அப்படியான ஃபில் மேக்கிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ என்னுடைய மைண்டில் இருக்குது. நல்லா டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு, கிட்டத்தட்ட விஜயாநிதி சார் படம் 60-75 days ஷூட் பண்ணுறோம், நல்ல பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும், நல்லா டைம் எடுத்து பண்ணுறோம். அதான் என்ன ஜானரில் எதிர்பார்க்கலாம் சார் விஜயாநிதி சார் படம்? அதான் விஜயாநிதி சார் படம் வந்து ஒரு 83 period, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களமாக இருக்கும். இப்போதைக்கு அதை மட்டும் சொல்கிறேன். ஆனால் அந்த படம் வந்து ஒரு ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஹிந்தி படம் குவாலிட்டியில், ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டியில் அந்த படம் இருக்கும். டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த படம். டன் சார். ஸோ மியூசிக் டைரக்டர் ஜெய், மியூசிக் டைரக்டர் ஜெய் அவருக்கு என்ன ஜம்முன்னு பண்ணியிருக்காரு, 3 songs, 4 songs பண்ணியிருக்காரு. நிச்சயமாக ஒரு எமோஷ்னல் சாங்லாம் வந்து நான் மிரண்டுட்டேன், என்னடா நம்ம ஒரு உசுருக்குலேருந்து ஒரு டியூன் வர்ற ஒரு மூட் இருக்குல்ல, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த டியூன்லாம். ஒரு யுவன் சங்கர் ராஜாட்ட நம்ம ஒரு எமோஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லி அதுக்கான ஒரு டியூன் வாங்கும்போது என்ன ஃபீல் இருக்குமோ அதை அழகாக கொடுத்தா. அப்படி நான் இப்போ எனக்கு யுவன் சங்கர் ராஜா மாதிரி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வருவார்னு நான் பிலீவ் பண்ணுறேன். சூப்பர் சார். ஓகே, ஸோ இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது இப்போ மற்ற லாங்குவேஜ் ஒரு தெலுங்குவோ ஹிந்தியோ மலையாளத்துலேயோ வந்து ரைட்டர் டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே பயங்கரமாக இருக்குல்ல சார். ஸோ நம்ம ஊரில் அது குறைஞ்சிருந்தது, இப்போ மறுபடியும் அது அதிகமாயிருக்கு அப்படின்றது வந்து நம்மளால் பார்க்க முடியும். நிறைய படங்களில் வந்து ரைட்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, டைரக்ட் பண்ணுறவங்க தனி வேற ஒரு ஆளாக இருக்காங்க. ஸோ இந்த கல்ச்சர் இருக்குல்ல சார், நம்ம ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தோம், நடுவில் அப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஒரே நபர் அப்படின்னு இருந்தது, இப்போ மறுபடியும் அந்த விஷயம் மாறுது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி நீங்கள் யார் கூட கொலாபரேட் பண்ணணும்? ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான். நான் நிறைய இடங்களை சொல்லியிருக்கேன், நல்ல கதைகள் வேணும், நிறைய கதை கேட்குறேன், நமக்கு ரொம்ப பிடிச்ச சுவாரஸ்யமான வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோட பயணிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஒரே மாதிரி படம் பண்ணணுங்கிறது. இப்போ பாஸ்கர் சார்ட்டும் கூட நான் சொன்னேன், இது மாதிரி கதை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். அப்புறம் என்னுடைய அஷ்டனேட்டிஸ்டெல்லாம் ஏதாவது இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மிலிட்ரி பேக்ராப்ல எல்லாம் ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள், கொஞ்சம் பண்ணுவோம். ஓகே, நமக்கே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி கதைகள் தேடிட்டு தான் இருக்கேன். பட் என்னென்னா சம்டைம்ஸ்
ஒரு கதை கேட்கும்போது ஒரு 90% நம்மளை டயர்ட் ஆக்கிறாங்க. ரெகுலரான கதைகளை சொல்லி நம்மளை டயர்ட் ஆக்கிறாங்க. சில கதைகள் வந்து நமக்கே தோணுது இதை நம்ம பண்ணோம்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. கம்மியாக இருக்கும் மீன்ஸ் ஒன்று நானும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை, யூனிக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பிகே மாதிரி யூனிக்காக இருக்கணும், அவ்வளோதான். யூனிக்குங்கிற பாயிண்ட் தான் கரெக்டான வார்த்தை. பேபி மாதிரி ஒரு யூனிக்காக இருக்கணும். அப்படி யூனிக்கான ஒரு கதை கிடச்சி அப்படின்னா நமக்கு வந்து அதை உள்ள நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே, அது மாதிரி கதையை தான் தேடிட்டுருக்கேன். நிறைய ரைட்டர்ஸ்கிட்ட பேசிகிட்ருக்கேன், பார்ப்போம் அது மாதிரி நிச்சயம் அமையும். டன் சார். ஓகே, ஸோ இந்த இத்தனை வருஷத்தில் ஏன்னா ஒரு படம் முடியும் போதே ஒரு படம் வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, ஒரு ஆடியோ லான்ச்சோ படமோ வரும்போது அடுத்த படத்துக்கான வேலைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து முடிஞ்சிடும். அப்படி தான் நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 படங்கள் கடந்த ஒரு 12 வருஷத்தில் அப்படின்றது. ஏன்னா லாஸ்ட் இயர் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணலை, அது சம் கோவிட் அந்த மாதிரி சில விஷயங்கள்னால. ஸோ பரபரப்புன்னு இயங்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகுது, சரியாக போகலை, அந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கீங்க. எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு நம்பிக்கை உங்களை இயக்கிட்டு இருக்கு சார்? பயணம் தான். நான் வந்து வெனிலா கபடி குழு, அதுதான் என்னுடைய கனவு. ஓகே, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு நேஷனல் அவார்டு ஒரு கனவாக இருக்கும் சார். நேஷனல் அவார்டு கூட எனக்கு கனவாக இல்லை. நான் முன்பே சொன்ன முதல் படம் டைரக்டர் ஆகணுங்கிறது தான் என் கனவு. அந்த கனவு நிறைவேறினதுக்கப்புறம் அடுத்து அந்த இதில் வந்து நமக்கு வந்து அடுத்து நம்ம பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணணும், அப்படி படம் பண்ணணும், இப்படி படம் பண்ணணும். பிகினிங் ஸ்டேஜில் ராஜபாட்டை வரைக்குமே இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் புரிதல் ஆரம்பிக்கும் போது நம்ம அடுத்து அடுத்து அப்படின்னு போனோம்னா போயிட்டே தான் இருப்போம். நேஷனல் அவார்டு வாங்கணும், நேஷனல் அவார்டுக்கு அப்புறம் ஆஸ்கார், விஜய், விஜய்க்கு அஜித், அஜித்துக்கு அப்புறம் ரஜினி, ரஜினிக்கு அப்புறம் சல்மான் கான், அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே வரப்போகிறோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அடுத்துங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் இலக்கை தீர்மானிக்கக்கூடாது. ஓகே, இது பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் தெளிவாக உணர்ந்தேன். ஸோ நம்ம பயணம் ஆகிட்டுருக்கோம், நம்ம பண்ண போகிற படங்கள் சரியாக பண்ணிகிட்ருக்கணும். ஸோ கமல் சார் மாதிரி தான், ஒரு படம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த படத்தை பற்றி, ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த படத்தை பற்றி யோசிக்காமல் அடுத்த படம் வேலையை பூஜை போட்டு போயிட்டே இருப்பார். ஓகே, ஸோ வெற்றியோ தோல்வியோ அதை தலைக்கு ஏற்றிக்க மாட்டார். ஓகே, ஸோ அது மாதிரி வெற்றியோ தோல்வியோ தலைக்கு ஏற்றிக்காமல் அடுத்த படத்துக்கு உண்மையாக வேலை செய்கிறதுக்கான ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அது வந்து இப்போ எனக்கு பல இது ஒரு நல்ல பழக்கம். இதை நான் வந்து இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பழகி பழகி அதே மண்டைகளை வந்துடுச்சு. இப்போ அடுத்த படம் முடிஞ்சோடனே அடுத்து இம்மிட்டாக அடுத்த இப்போ நான் நான்மாவது படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். நான் அழகுசாமி குதிரை ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ அது நல்ல விஷயம் தானே, ஒரு வெற்றி தோல்வியை மண்டைக்கு ஏற்றிக்காமல் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது. டன் சார். ஸோ இப்போ இந்த நீங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தபோது இருந்த சினிமாவும் இப்போ இருக்கிற சினிமாவும் எவ்வளோ மாற்றங்கள் செஞ்சுருக்கு, டெக்னிக்கலாகவும் பிஸ்னஸாகவும் ஸோ க்ரியேட்டிவாகவும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்சஸ் வந்து நீங்கள் நாளுக்கு நாள் இந்த 10-12 வருஷத்தில் வந்து எப்படி உணர்றீங்க? ஸோ இப்போ வர யங் டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரியான படங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை நீங்கள் ஒரு சீனியராக பார்த்து என்ன மாதிரியான கமெண்ட் சொல்ல நினைக்கிறீங்க சார்? நிச்சயமா, அது என்னென்னா வந்து ஒரு விஷயம் என்னென்னா நான்மகானில் இப்போ வந்துச்சுன்னா என்ன நான் இம்மிடியட்டாக ஹிந்தியில் படம் பண்ணுவேன். ஓகேங்களா? ஆல் ஓவர் இந்தியா ரீச் இருக்கும். ஏன்னா ஓடிடின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு ரீச் இருக்கும். மலர்சாமி குதிரையெல்லாம் அவ்வளோ ஒரு ரீச் கிடச்சிருக்கும். ஸோ ஓடிடிங்கிற ஒரு விஷயம், நீங்கள் தரமாக ஒரு படம் பண்ணிங்கன்னா மொத்த இந்தியாவுக்கும் இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரியுது. ஹிந்தியில் ஒரு படம், மராட்டியில் ஒரு படம், கன்னடத்தில் ஒரு படம், எந்த படம் வந்தாலும் நமக்கு இங்கே தெரியுது இப்போ. ஸோ அப்படி தேடி போய் பார்த்துடுறோம் நம்ம. ஸோ ஒயிட்டாக இருக்குது சினிமா. மற்றபடி ப்ளஸ் இது இது இதெல்லாம் ப்ளஸ்ஸு. நெகட்டிவ்னு பார்த்தா சில, அதாவது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குன்னா நம்ம கிராமத்து கதைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு வாழ்க்கையை சுற்றி ஒரு கதை பண்ணுற ஒரு விதம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கமர்ஷியல் படங்கள், ரொம்ப கமர்ஷியல் மீன்ஸு நான் என்ன சொல்கிறேன்னா கோ போக்குரி மாதிரியும் கூட கமர்ஷியல் படங்கள் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்துட்டு ஒரு படம் பண்ணுறது இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகிறோம் நம்ம. நம்ம அவங்களுடைய அடையாளத்தை நம்ம எடுத்துட்டோம்னா தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இங்கே. ஓகே, ஸோ நம்மளுடைய அடையாளம் என்ன, நம்ம என்ன பிரச்சனையை சந்திக்கிறோம், நம்ம என்ன வாழ்க்கை முறையில் வாழ்கிறோம், அதுக்குலேருந்து ஒரு கதையை வெளியெடுத்து அதை ஹிட் பண்ணுறது தான் இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இன்க்ளூடிங் ஜெய்பீம். ஸோ அதுதான் வந்து நான் நம்மளுடைய யூனிவர்சலாக போய் ரீச் ஆகிற விஷயம். ஸோ அந்த மாதிரியான படங்கள் பண்ணும்போது தமிழ் படம்னு வந்து நிற்கும். இல்லைன்னா மற்ற படங்களுடைய சாயல் எடுத்து பண்ணும்போது நம்ம ஏதோ டப்பிங் படம் பண்ணிட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது. ஓகே, ஏன்னா அந்த படம் ஹாலிவுட்டில் பார்த்தா மறுபடியும் எதை இங்கே எடுத்து வச்சுருக்கானுங்க.
ஸோ விகடனில் நீங்கள் விருது வாங்கும்போதே அங்கே மேடலில் சொல்லியிருந்துருப்பீங்க பாலா சார் சொல்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி. இல்லை, நம்ம தேனீஸ்வரனை சொல்லுவார். ஓகே, எல்லாமே ஸ்டெதஸ்கோப்பில் கதையை தேடிட்டு இருக்கானுங்க சுசி. நம்ம கவட்டைக்காலு கீழேயே அவ்வளோ கதை கிடக்குது. ஓகே, நம்ம வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ கதை இருக்குதுங்கிறத அவ்வளோ அழகாக சொன்னார். ஓகே, ஸோ அதான் இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த அங்கே நீங்கள் சொன்ன விஷயங்கள் அதுதான் உண்மை ஞாபகம் வருது சார். ஆமாம், ஸோ மாவீரன் கிட்டக்காக சிறந்த கதைன்னு வாங்கும்போது. ஸோ உங்களுக்கு ஒருத்தர் பற்றின பயோபிக்கோ இல்லை உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு கதை பண்ணணும், கொஞ்சம் ஃபிக்ஷன் ஆட் பண்ணி அப்படின்னா ஏதாவது இருக்கா சார் சும்மா? இல்லை, இப்போ சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் அப்படின்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸில் சச்சின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய பயோ அது ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அரசியலில் சமீபத்தில் எனக்கு வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்காக செலவில்ல, சமீபத்தில் கலைஞரையை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். என்ன ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்காரு, எவ்வளோ ஸ்ட்ரகிளை சந்திச்சிருக்காரு, எப்படி வந்து இந்த இடத்துல வந்து நின்றுருக்காருன்னு ஒரு கதை இருக்குல்ல. சாதாரண ஒரு கதை கிடையாது, ஒரு பெரிய ஒரு ஹீரோயிசமான ஒரு கதை தான். ஒரு எல்லா விதமான ஒரு கமர்ஷியல் ஐட்டமும் இருக்கக்கூடிய ஒரு கதை தான். ஓகே, ஸோ ஒரு அப்படி கலைஞரையோடைய பயோகிராஃபி எடுத்தோம்னா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சில சில பயோகிராஃபி வந்து ஒரு நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இவருடைய பயோகிராஃபி எல்லா விதமான எமோஷனலும் ஹீரோயிசமும் ஒரு தந்திரங்களும் கலந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயோகிராஃபி. பட் ரொம்ப மக்களுடைய பிரச்சனையை வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு அவர் வாழ்க்கையை பயணப்பட்டிருக்காரு. எதிரியாக இருந்தால் கூட பொறுமையான எதிரியாக ஒரு 10 வருஷம் உட்கார்றது இருக்குல்ல எதிர்கட்சி தலைவராக. ஒரு அற்புதமான ஒரு பயோகிராஃபி அவருடைய பயோகிராஃபி. மற்றபடி நான் வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா இருக்காங்க. பட் எல்லார் லைஃப்பையும் பயோகிராஃபி பண்ணிட முடியாது. கரெக்ட் சார். ஸோ அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பண்ணுவோம். உதயநிதி ஸ்டாலின் சார், உதய் சார்கிட்ட பேசி. ஓகே சார், பண்ணுவோம். சீக்கிரமாகவே அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்றது பார்க்குது. அது அதெல்லாம் இப்போ 2-3 வருஷம் ஆகும். அப்போ அப்படி பண்ணோம்னா கதைக்கான அந்த ஏன்னா அவ்வளோ இருக்குது அவர் லைஃப்பில், அது எதை நம்ம எடுக்க போகிறோம்னுங்கிற ப்ராசஸுக்கே 3 வருஷம் ஆகும். ஓகே, அதுக்கான கரெக்டான ஸ்கிரிப்ட் ரைட் வைக்கணும், ஸ்கிரிப்ட் ரைட் வச்சு அதுக்கான ப்ராசஸ் பண்ணணும். ஸோ பார்ப்போம் சார். ஸோ ஒரு முறை உங்கள் படங்கள் வரும்போது பழைய பன்னீர்செல்வமாக நீங்கள் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ நீங்களும் அதே ஒரு முனைப்போட உங்களுக்கான வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அதான் இப்போ வீரபாண்டியபுரம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து விஜயாண்டனி சார் படம் அப்படின்றத அடுத்தடுத்து பண்ண போகிறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு விஷயம், அஜித் ரசிகர்கள் எல்லோரும் வந்து என்கிட்ட வந்து சோசியல் மீடியாவில் வந்து அடுத்த வாரம் வலிமை வருது, கொஞ்சம் நீங்கள் தள்ளி ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோளாகவும் எங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரியத்திலையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி, முதல்ல எங்கள் மேலே அக்கறை வச்சு நீங்கள் எங்களுக்கு வந்து இங்கே ட்வீட் பண்ணிகிட்ருக்கீங்க, சோசியல் மீடியாவில் பகிர்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ரசிகர்களுக்கு, எல்லா வலிமை அப்படின்னா 24 வந்துச்சுன்னா 2 வீக்ஸ் வேறு எந்த படமும் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி தான் அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஸோ நாங்கள் அடுத்த வாரம் வலிமைக்கு அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதற்கும் துணிந்தவன் சன் பிக்சர்ஸ், அவங்க படம் அதுக்கடுத்த 2 வீக்ஸ் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதுக்கடுத்த 2 வீக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 3RR போடுவாங்க. அதுக்கப்புறம் பிரபாஸ் படம், அதுக்கப்புறம் பீஸ்ட்டு, இப்படி பேக் டு பேக் பெரிய பெரிய படங்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? வலிமைக்கு 2 வீக்ஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது அவங்கள பட்ஜெட்டுக்கு சரியாக இருக்கும். எதற்கும் துணிந்தவன் 2 வீக்ஸ் கலெக்ஷன் அப்படின்னா அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு, எங்களுடைய பட்ஜெட் சின்ன பட்ஜெட் தான். அந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஒரு வாரம் எங்களுக்கு போதும். இந்த ஒரு வாரம் 70% கலெக்ஷன் கிடைச்சாவே எங்களுடைய வீரபாண்டியபுரத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்து லாபம் அடைஞ்சிருவாங்க. ஸோ அதுவும் வந்து எங்களோட 2 படங்கள் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் தள்ளி போயிருக்குது. சோலோவாக ரிலீஸ் கிடச்சிருக்குது, அது ஒரு பெரிய பலம். ரெண்டாவது வந்து 100% இருக்கைகள் வந்து முதலமைச்சர் வந்து 14ஆம் தேதியில் அறிவிச்சிருக்காரு. அது யதார்த்தமாக நடந்திருக்குது, அதுக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய பலம். ஸோ நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஒரு வாரம் சரியான கலெக்ஷன் அமைஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 150 தேட்டர்னா கூட அதுக்கப்புறம் 30-40 தேட்டரில் படம் ஓடிச்சினாலே
எங்களுக்கு அந்த கலெக்ஷன் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும், எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாருக்கும் லாபகரமானதாக இருக்கும். இந்த ஒரு வாரத்தை தான் இந்த கேப் கிடைக்கிறது கஷ்டம் பிரதர், அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு நிறைய பேர் ட்விட் பண்ணீங்க, உங்கள் சோசியல் மீடியாவில் எங்களுக்கு வந்து இப்படி ஒரு இது கோரிக்கை வச்சுங்க, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு ஏன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸ் உங்ககிட்ட சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்கன்றது ஒரு பிஸ்னஸாக இவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணணுன்ற இதே இல்லை. பட் இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட வச்சுருக்க அந்த அன்பு சொல்கிறதுனால அவங்களுக்கு புரியணும்ல, நம்ம இவ்வளோ சொல்கிறோம், இவங்க வந்து வலிமைப்படத்துக்கு முன்னாடி வர்றாங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம். பட் நிஜம் அதுதான், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வலிமையை ஜெயிச்சிருவோங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. நாங்கள் எங்களுடைய அந்த ஒரு வாரம் நாங்கள் ஜெயிச்சாவே எங்களுடைய கலெக்ஷன் போதும். ஸோ அதுதான், இங்கே வந்து சினிமாவில் மட்டும்தான் நிஜமான விஷயம், பத்து பேர் ரேஸில் ஓடினாலும் பத்து பேரும் ஜெயிக்க முடியும். கரெக்ட், கரெக்ட. அதுதான் அந்த மேஜிக், அந்த பத்து பேரும் தனித்தனியாக தான் ஓட போகிறாங்க, ஒரு ட்ராக்ல ஓடலை. அதனால் எங்களுடைய படத்துடைய பட்ஜெட்டுக்கு பிஸ்னஸுக்கு சரியாக இருக்கும். அது வந்து சில பேருக்கு தெரியாதுல்ல, அதை நம்ம கிளியராக சொல்லும்போது அவங்களுக்கு புரியும். ஸோ அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ புரியாத ஒரு அப்போ கொஞ்சம் ஒரு வேகத்துல ஒண்ணு பேசணும். இப்ப நல்லா பார்த்தோம்னா எவ்வளவு ஸ்ட்ரெஸ், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப். ஏன்னா உதய்சாரையும் வந்து நிறைய விஷயத்த அவ்வளோ ஸ்ட்ரெஸ், ஒரு மீட்டிங் கூட நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்குள்ளே இருந்துக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணிட்டு அந்த ரொம்ப அழகான ஒரு லைஃப் வாழ்றாரு. ஃபேமிலி குழந்தைகளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அழகாக நல்ல படங்களாக பார்த்து ரசித்து பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி வந்து ப்ளசண்ட்டாக இப்போ எனக்கு வந்து நான் நிறைய இந்த லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் நிறைய லேர்ன் பண்ணேன், நிறையா அந்த ஒரு வருஷத்தில் நிறைய இழப்புகளை சந்தித்தேன், நிறைய இழப்புகளை சந்தித்தேன். வாழ்க்கைனா என்ன, என்னுடைய பத்து வருஷம் என் கூட இருந்த ஆண்டனி மேனேஜர், அவர் இறந்ததுக்கப்புறம் எனக்கு கை உடஞ்ச மாதிரியாச்சு. அதுக்கப்புறம் என் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யுவன் சங்கராஜா மேனேஜர் கார்த்தி, எங்கள் வீட்டில் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக ஹார்ட் அட்டாக், ஒன்றுமே புரியல எனக்கு. நம்ம வெண்லாக் அப்படிக்குள்ள நடித்த நிதிஷி மீரா, அதுக்கப்புறம் இந்த படத்தில் வீரபாண்டியபுரத்தில் ஒரு அக்கா நடித்தாங்க உதயசூரியன் அக்கா, சின்ன ஃபேமிலி சண்டேயில் அவங்க அண்ணனை கொண்டுட்டார், எனக்கு ஒன்றும் பிள்ளை என்னடான்ட்டு. ஸோ லைஃப் ரொம்ப சிம்பிளாக அழகாக வாழ்ந்துட்டு போகணும்னு ஒரு விஷயம் இருக்கிறேன், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல். ஸோ அதுதான் எனக்கு சமீபத்தில் தோணுச்சு. ஸோ அஜித் சார் அது மாதிரி அழகாக சிம்பிளாக ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட் பண்ணாத ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்காரு, அது சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் லைஃப்பில் வந்து அமைதியும் சந்தோஷமும் கிடச்சிட்ருக்குது. இப்போ யோசித்து பார்த்தோன்னா அவர் அரசியலுக்கு வராமல் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது தான் அவருக்கு நிஜமான சந்தோஷம். ரைட் சார், நிஜம் நிஜம் அதுதான், ரியல் ஃபேக்ட் அதுதான். ஸோ நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே அவருக்கு ரொம்ப சரின்னு எனக்கு இப்போ தோணுது, அப்போ நமக்கு அது தோணலை. காலங்கள் நமக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும். குட், ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு. தேங்க்யூ, படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ரெட் ஜெயின் மூவிஸ் மற்றும் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் வழங்கும் எஃப்ஐஆர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.